பிஹார்லேயே வந்திருக்கு. ஜம்மு டிஸ்ட்ரிக்டில் எங்கே வந்தால் எங்கள் பேர் பிரகாஷ். வேலைக்கு வந்தால் 10 வருஷம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனை வரல. இந்த 4 மாதத்தில் இப்படி பிரச்சனை வந்தால் வாரத்துக்கு 2 நாள் லீவு, மாதத்துக்கு 6 நாள் லீவ் ஆச்சு, சேலரி கம்மியாக வருது, குழந்தை எப்படி பார்க்கணும்? ஜவுளித்துறை பார்த்தீங்கன்னா சைனா அமெரிக்கா ட்ரேட் வார்க்கு பின்னால் இந்த கடந்த 4 மாதமாக அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த 600 கண்டெய்னர் ஸ்பின்னிங் நூல், 150 கண்டெய்னர் ஓயின் நூல் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த நூல் வந்து இப்போ நம்ம உள்நாட்டிலேயே வந்து டம்ப் ஆகுது. அப்படி ஆகும்போது உள்நாட்டு தேவைக்கு அதிகமான நூல் வந்து நம்ம உற்பத்தி செஞ்சுட்ருக்கோம். அப்போ அந்த ஒரு 30% நூல் உற்பத்தி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம அதை கட் டவுன் பண்ணி வேறு ப்ராடக்டாக மாற்றணும். 30% வந்து நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் எக்ஸஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறோம் இல்லையா, அந்த 30% எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் வந்து இந்த மேன்மேட் ஃபைபருக்கு டைவர்ட் ஆச்சுன்னா அது ஓல்டு மார்க்கெட்டில் போய் நம்ம ஈஸியாக அந்த ஓல்டு மார்க்கெட் ஷேரிங் கேப்சர் பண்ணலாம். அப்போ இந்த ரூட் மேப் வந்து கிளியர் ஆகி, டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகி, எல்லாமே கிளியர் ஆகிரும். கண்டிப்பாக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ இருக்கிற எக்ஸ்போர்ட்டை விட டபுள் டைம் எக்ஸ்போர்ட்டு கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும்.